Hi all, Emcee Thamizharasan right here from Chennai Trade Center. எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னா கார்பரேட் செலிபிரிட்டிஸ் 2017 சொல்லிட்டு ரினைசன்ஸ் இவெண்ட் மேனேஜ்மெண்ட் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிற ஒரு கார்பரேட் டேலண்ட் ஷோ. சிங்கிங், டான்ஸிங், குரூப் டான்ஸ் அண்ட் வெரைட்டி பர்ஃபார்மன்ஸ் இது மாதிரி இன்றைக்கி ஆஃப்டர்நூன் ஆரம்பிச்சு நைட் வரைக்கும், ஆக்சுவலாக 10 o'clock முடியினா 10:45 அது எப்படி ஒரு 11:30-12 ஆகும். அந்த அளவுக்கு எந்தூசியாஸ்டிக்காக பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாம் மோர் தன் 100 கார்பரேட்னு சொல்லலாம் அது மாதிரி வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. நிறைய செலிபிரிட்டிஸ் வந்தாங்க, மத்தியானம் தான் வந்து நிறைய ஷோஸை ஜட்ஜ் பண்ணாங்க. இப்போ வந்து மும்முரமான சோலோ டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் போயிட்டுருக்கு. இப்போ எங்கே இருக்கிறேன் அப்படின்றத காமிச்சிருக்கேன். அண்ட் இது மொத்தமாக எடுத்து நடத்துறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரினைசன்ஸ் இவெண்ட் மேனேஜ்மெண்ட்டோட ராகினி முரளிதரன் அண்ட் அவர் ஹஸ்பண்ட் உமேஷ், அவங்க ரெண்டு பேர் தான் என்டையர் இவெண்ட்டை கம்ப்ளீட்டாக கோஆர்டினேட் பண்ணி நடத்துறது அவங்களோட டீம் சப்போர்ட்டோட. ஸோ என்னென்னா மேபி ராகினி உள்ள பிஸியாக இருக்காங்க, லெட் மீ சீ. நந்தினி அவங்க கூப்பிட்டு போயிருக்காங்க, வந்தாங்கன்னா ஐ இன்ட்ரொடியூஸ் யூ டு வெரி கூல் இவெண்ட் மேனேஜர்னா. மெயினாக அந்த லைவ் அந்த ரீசன் என்னென்னா நான் பார்த்ததில் வந்து ரொம்ப ரொம்ப கூலான ஒரு இவெண்ட் மேனேஜர் அப்படின்னு சொன்னால் ராகினின்னு சொல்லலாம். அதாவது ஒரு இவ்வளோ பெரிய இவெண்ட் எங்கள் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு இவெண்ட்டு நடந்துட்டுருக்கு, அவங்க அவ்வளோ கேஷுவலாக கூலாக வந்து நின்று பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு, அதாவது நிறைய ஃபார் எக்ஸாம்பிள் எம்சிங் பண்ணும்போது நாங்களே பரபரப்பாக இருப்போம் நிறைய இடத்துல பார்க்கும்போது. பட் பெரிய இவெண்ட்டு இது நல்லா ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு ரிலாக்ஸாக நின்று பார்க்குறாங்கன்னு போது அது தெரியுது எந்தளவு அவங்க சிஸ்டமேட்டிக்காக ஒரு ஆர்கனைஸாக பண்ணியிருக்காங்க அப்படின்றத. ஸோ கண்டிப்பாக லைக் டு இன்ட்ரடியூஸ் அவர் இயர் இன் திஸ் லைவ். அவங்களோட டைம் கிடச்சா இப்போ உள்ள என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம். உள்ள வந்து சோலோ டான்ஸ் போயிட்டு பர்ஃபார்மன்ஸ் பிரிட்டோம் பண்ணுவது. இன்னைக்கு வந்து ரினைசன்ஸ் இவெண்ட் மேனேஜ்மெண்ட் சொன்ன உடனே நான் வந்து ஓகே வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். பிரிட்டோவை பார்த்தோம்னா இன்னும் அப்படியே உட்காந்துட்டேன். இருட்டா தான் இருப்பாங்க.
me to wind this live. We have been looking for Ragini, but I'm on the busy aircraft. Even she was also happy. In fact, Ragi is on Facebook. It's the first time for us. And most of the friends here are like DJs in. And everybody on Facebook. We are very happy to see such a down-to-earth, talented, skilled persons. And definitely, we are ready to take. And a lot of people have also... In fact, that's also a good networking platform for us. And one important reason why we update live, why we update some phones. So main reason again the event vandona photos podrom videos podrom appadina like engla mari inga nariya per vandu inga vandirukumbodhu naanga vandirukku nendrana they can also come and spend time with us engalukku vandu correct ah yaar yaar irukranga nu solli ivlo periya crowd la paakadhu kashtama irukum so when we update our post engoda friends vandu photos ah paathittu also they come and meet us they call us idhu mari vandirukka naanu inga da irukka appdi solittu we met a couple of friends that is one reason we will also suggest the same to others neenga da or event poringa appadina அங்கே போயிட்டு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ ஒரு ஃபோட்டோ எடுத்து நீங்கள் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் அப்டேட் பண்ணிட்டீங்க வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணிங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா இட் உட் பி இட் இஸ் அன் ஈஸி வே ஃபார் தேம் டு ரீச் யூ ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸ் நீங்கள் ஒரு ஈவெண்ட்டு போகிறீங்கன்னா எப்படி யூ கேன் நெட்ஒர்க் ஹவ் யூ கேன் மீட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸிஸ்டிங் ஃப்ரெண்ட் யுவர் ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ன்றது அந்த வகையில் வி ஆர் வெரி வெரி ஹாப்பி டுடே டு மேட் ராகினியா அஜி நீ தான் செலக்ட் காப்பர் ஒரே நிமிஷம் வாங்க ஸோ இவர் என்னன்னா என்னோட அருமை நண்பர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் செலக்ட் காப்பரில் வந்து 2 வருஷமாக போயிட்டு ஈவெண்ட் பண்ணியிருக்கேன் நான் லைக் டிண்டர் பாக்ஸ் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் மூலமாக அவங்களுக்கு குவிஸ் ஷோ பண்ண முகமது இன்னைக்கு வந்து சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறேன் ஒரு டிஃப்ரெண்ட் பர்ஃபார்மன்ஸ் தான் ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு விஷுவல்ஸ் போட்டு டோரா மாதிரி போட்டு அதுக்கான ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ் கொடுக்குறது டைனோசர் போட்டு அதுக்கான வாய்ஸ் கொடுக்குறது ரொம்ப அற்புதமாக பண்ணிங்க ஜி உங்களோட அந்த ப்ராக்டிஸ் செஷனை பற்றி யூ கேன் ஷேர் அண்ட் பிஃபோர் தட் ஒன் மோர் திங் வேவ் ஒன் மோர் கிரேட் பர்சன் இயர் நந்தினி உடைய ஒரே நிமிஷம் celebrity is a platform for all the corporates who have a passion in music, dance and different kind of arts and who keep working all the time don't really get a platform to project their talent. So that's why we did this and it's great, great part, great response and loads and loads of talent you've discovered like our friend here. One classic example, he's gone on live dubbing and he's done a fantastic job. So like this, we're finding many, many gems coming out, hidden gems and that's the whole idea of Corporate Celebrities 2017. We intend doing it as an annual affair and finding more and more talents and that's how it things are. Thank you sir, thank you so much for joining our live. My pleasure. Thank you. And over to Mohammed Sulu, Mohammed, you and the show position, you have to practice, what made you ஆக்சுவலாக நான் வந்து ரிஸ்க் எடுத்திருக்கேன் இந்த வீடியோ பண்ணுறதுக்கு ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து நான் எடுக்கணும்னு வந்து காரணம் என்ன அப்படின்னா முன்னாடி எல்லாமே நார்மலாக ஒரு வாய்ஸ் தான் பண்ணிட்டு இருந்தேன் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படின்றக்காண்டி ஒரு வீடியோ போட்டு அதுக்கு வந்து பேக்ரவுண்ட் நம்மளே கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்றக்காக ஒரு ஜஸ்ட் ரிஸ்க் எடுத்தேன் ஆக்சுவலாக வீடியோ வந்து கரெக்டாக வராதுன்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருந்துச்சு பட் ஆனால் வீடியோ கரெக்டாக வந்துச்சு அதே மாதிரி என்னோடய சவுண்டு வந்து பர்ஃபெக்டாக மேட்ச் ஆச்சுன்னு எல்லாம் சொன்னாங்க என்னோட ஆக்சுவலாக இங்கே வந்தோடனே எனக்கு நிறைய ஃபேன்ஸ் வேறு க்ரியேட் ஆகிட்டாங்க அது ரொம்ப சந்தோஷம் மை ஃப்ரெண்ட் இவரை வந்து நான் சிடிஎல் ஆக்சுவலாக கம்பெனியில் மீட் பண்ணியிருக்கேன் இவர் வந்து சச் எ பியூட்டிஃபுல் ஆங்கரு செம்மையாக பேசுகிறாரு இவரோட ஃபேன் பிக் ஃபேன் தான் நான் வந்தோடனே அவரை கண்டுபிடிச்சிட்டேன் இவர் என்னை வந்து ஆக்சுவலாக அப்ரிஷியேட் பண்ணுறப்ப வந்து நான் வந்து உங்களை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணேன் தேங்க்
தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் முகமது, உங்களை மீட் பண்ணது தேங்க்யூ ஸோ மச். லைக் முகமது வந்து இன்னும் யாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னா அந்த டிஜே டீமுக்கு எஸ்பெஷலி தேங்க்ஸ் சொல்லணும். கரெக்டாக சிங்க் பண்ணி கொடுத்தாங்க, அந்த வாய்ஸாக இருக்கட்டும் ஏன்னா எங்கேயுமே ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் க்ளீனாக எடுத்து வந்து கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கும் அந்த ரினேசன்ஸ் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ். ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் வந்து ஃபேபுலஸ். ஆமாம், நீங்கள் வந்து ஒரு விஷயம் வந்து நீங்கள் டீமில் பற்றி பேசுங்க, அதை இங்கே சொல்லலாம். நீங்கள் ராகினி மேம் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் அவங்க வந்து ஃபுல் சப்போர்ட். ஆக்சுவலாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நாங்கள் என்ன ஃபீட்பேக் வந்து கொடுக்குறதுக்கு முன்னாடியே நான் என்ன பண்ணணும் எது பண்ணணும் அப்படின்னு நான் ஹெல்ப் கேட்டோம் அப்படின்னா உடனே விட்டவங்க. ஆக்சுவலாக டிலே எதுவுமே கிடையாது. நான் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணேன் அப்படின்னா அடுத்த ரெண்டாவது செகண்ட் வந்து ரிப்ளை சடனாக வரும். அதுக்கு இந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் டீம் வந்து நான் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை. சச் அ பியூட்டிஃபுல் மேனேஜ்மெண்ட். அந்த என்ன விஷயம், நீங்கள் எங்கேருந்து வரீங்க, என்ன சப்போர்ட் கொடுத்தாங்க? ஆக்சுவலாக நான் வந்து தூத்துக்குடியிலேருந்து வர்றேன், என்னோடய நேட்டிவ் வந்து வந்து ஆக்சுவலாக வந்த உடனே நான் மேடம் கேட்டிருந்தேன் முன்னாடி, ஆக்சுவலாக எனக்கு வந்து வீடியோ பண்ண போகிறேன், எனக்கு வந்து ப்ராஜெக்ட் தேவைப்படுது அப்படின்னாலே அவங்க எதுவுமே பண்ணலை. உங்களுக்கு வந்து எங்கள் சப்போர்ட் நாங்கள் இருக்கோம், நீங்கள் வெறும் பென்ட்ரைவ் கூட எடுத்துருவாங்க, நீங்கள் கலெக்டராக இருந்துருவாங்க. அந்த சப்போர்ட் வந்து எனக்கு எனக்கே என்கரேஜ்மெண்ட்டாக இருக்குது ஸ்டார்ட் பண்ணுறது முன்னாடி. வெரி தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ. அவங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணிங்க இல்லையா, இன்னொருத்தர் இருக்கார் அவங்க சைலண்ட்டாக அவங்க சூப்பராக சப்போர்ட் பண்ணுங்க. பின்னாடி வீட்டில் அந்த வேலை சைலண்ட் தட் இஸ் அ பாலா. He is the one who provided the sound. Mic is running there. Yes, I am. I have a sound here. I will be sitting there. Bala, yeah, my friend DJ Bala. It's his company sound here which provided the sound for in which moment everybody performed. Bala, you can enter the event. Sound lights, everything is by sound here. Thank you so much. You can share your opinion about the event. Fantastic event. We've been here. Bala is a very talented DJ and from there he progressed into sound gear, the company where he has sound and lights. The entire massive setup of sound and lights you see inside is provided by Bala. And we are talking about Mohammed, he did that maybe live mimicry. Oh, he was awesome. He was awesome. Yeah, I was there when he did that in the prelims also. So I saw him, I was very sure he was going to be there at the finals. So congrats to you. So by the way, last wishes. If on the family video, I didn't have. Okay? He's going to take a family video. Okay. That's a lovely compliment from Dabru. Thank you so much, Dabru. And thank you so much. Thank you, Mohammed. டெபிள்டா கண்டிப்பாக திரும்ப உங்களை பார்க்குறேன். ஓகே, ரிசல்ட்ஸ் நான் அனௌன்ஸ் பண்ணணும். ஓகே, அண்ட் தேங்க்யூ எவ்ரி ஒன் இந்த லைவ் வாட்ச் பண்ண. நாங்கள் எதிர்பார்த்தோட லைவ் ரொம்ப பிரம்மாண்டமாக போயிட்டு இருக்கு. நிறைய பேர் வந்து லைவ் சிறப்பிச்சிருக்காங்க. நிறைய பேர் நீங்கள் கேட்டிங்கன்னா யார் கிட்டாலும் சரி ராகினேக்கா, அதாவது ஆக்சுவலாக வந்து நான் வந்து உங்கள் ஃபேஸ்புக் போஸ்ட் பார்க்கும்போது நிறைய பேர் போடுவாங்க ராகினேக்கா ராகினேக்கான்னு போடுவாங்க. நான் உள்ள வரும்போது நிறைய பேர் கேட்டு ராகினேக்கான்னு சொன்னேன். அப்புறம் ஓகே சார், நான் ராகினி முரளிதரெல்லாம் போட்டேன். ஆனால் விட்டோ வந்து கொடுக்கும்போது கமெண்ட் சொன்னார் ஸ்டேஜில் சொல்லும்போது இவெண்ட் டெஸ்ட்ல அக்கான்னு சொன்னால் வந்து ராகினி அக்கா தான் அப்படின்ற மாதிரி, அவங்களுக்கு அது பிராண்டுன்ற மாதிரி அந்த வகையில் வி ஆல்சோ ஃபீல் ப்ரௌட் டு சே ராகினி அக்காவை பற்றி இவ்வளோ பேர் இவ்வளோ நல்ல விஷயம்னு சொல்லும்போது அவங்களுக்கு நேரில் பார்த்து மீட் பண்ணிருக்காடும்போது வி ஆர் வெரி வெரி ஹாப்பி. தேங்க்யூ எவ்ரி ஒன் டு வாட்ச் திஸ் லைவ் அகைன். நாங்கள் மனம் தளர மாட்டோம், திரும்ப அவங்க எங்கேயாவது உள்ள ஃப்ரீயாக இருந்தாலும் மறுபடியும் ஒரு லைவில் வந்து அவங்க கண்டிப்பாக பேச வைப்பாங்க. எனிதிங் எல்ஸ் நந்தினி? தூத்துக்குடி செல்லிக்காப்பிலிருந்து வந்திருக்காரு அவர். அண்ட் நான் மனம் தளராமல் இப்போ என்ன பண்ண போனால் உங்களுக்கு திரும்ப நான் பேக் கேமரா ஆன் பண்ணி உள்ளே என்ன நடக்கு காமிக்கிறேன். இன்கேஸ் ராகினி மேடம் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு காமிக்கிறேன், இல்லைனா ஐ வில் க்ளோஸ் திஸ் லைவ். ஸோ இது சிடிசி, அதாவது சென்னை ட்ரேட் சென்டர் அப்படி சொல்ல போகிற இடம் நந்தம்பாக்கத்தில் இருக்குது. யாராவது இது பழக்கமே இல்லாத இடமா இருந்ததுன்னா யூ கேன் விசிட் இட். எங்கே இருக்குன்னா கிண்டி கத்திப்பாரா தாண்டி நீங்கள் போரூர் போகிற ரூட்டில் அரௌண்ட் ஒரு 3-4 kilometers டிஎல்எஃப்க்கும் கிண்டி கத்திப்பாராக்கும் நடுவில் இருக்கிற இடம் தான் சென்னை ட்ரேட் சென்டர். நிறைய எக்ஸிபிஷன் நடக்கும், உங்களுக்கு நிறைய இது மாதிரி ஈவெண்ட்ஸ் நடக்கும். சென்னையில் ஒரு 1000-1500 பீப்புள் மேலே ஒரு இடத்துல உட்காரணும் அப்படின்னா அது ட்ரேட் சென்டர் அப்படின்ற ஒரு இடம் பண்ணலாம். நம்ம இங்கே வந்து நான் ஸ்டேஜுக்கு அகே இங்கே
சேர்ந்த பார்த்தீங்கன்னா